வேட்பாளர் யாரும் தேர்வு செய்து வாக்களிக்க வேண்டியதுதான். அதனால எப்போதுமே இதுவரை 35 ஆண்டு கால வரலாற்றுல தேர்தலில் இந்த கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று இதுவரை சொன்னதில்லை. ஆனா இப்போது வேறு வழி இல்லாமல் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அந்நியர்களுக்கே ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற என்ன செய்வது என்றுதான் இப்படி களமறியும். ஆனால் எந்த கட்சியும் அதற்கெல்லாம் முன்வராத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் முன்வந்திருக்கிறது. அதனால அவங்க எங்க போட்டியிடுகிறார்களோ அங்கே மட்டும் வணிகர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். மற்ற இடங்களில் நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாக்களித்த அதே நிலைமைதான். அதனால எங்களை பொறுத்தவர்கள் வெளிநாட்டு ஆதிக்கத்தை முறியடிக்கணும், சில்லறை வணிகத்தை காப்பாற்றணும் என்கிற எண்ணத்துல இந்த கட்சிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அவர்களுக்கு கடிதம் கொடுத்தோம், அவர்கள் பதில் அனுப்பவில்லை. ஒரே கட்சி தான் பதிலளித்து இருக்கிறது. அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அவர்கள் போட்டியிட இல்லாத இடங்களில் நல்ல வேட்பாளர்களுக்கு வணிகர்கள் வாக்களிக்க வேண்டும், அவ்வளவுதான். இதை மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை சந்தித்தாக வேண்டும். அதனால எதிர்காலங்களில் எங்கள் வணிகர் சங்கங்களின் பேரவை தொடர்ந்து போராடும், சில்லறை வணிகத்தை காக்க போராடுவோம். அதனாலதான் இந்த முறையே 5வது வணிக தின விழா மாநாட்டை சுதேசி பொருளாதார பிரகடன மாநாடு என்று நடத்துகிறோம். சுதேசி பொருளாதார பிரகடன மாநாடு இது தூத்துக்குடியில் நடத்துகிறோம்.